என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய முகம் ரொம்ப ரொம்ப வறண்டு போய் பருக்கள் அதிகமாக வந்து சுருக்கமாக ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதோடய நடுப்பகுதியை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் வடிகட்டும் இல்லையா, அந்த வடிகட்டி வச்சு வடிகட்டிடுங்க. ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருங்க. இது போல் இந்த ஏலக்காயை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் அதில் சேர்த்துருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பீஸ் வேக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதிலிருந்து நம்ம திருகி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். ஆலிவ் ஆயில் ஒரு டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் அரை டீஸ்பூன், ஏலக்காய் எண்ணெய் அரை டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம டபுள் பாய்லர் ப்ராசஸில் இதை உருக்க போகிறோங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கங்க. அந்த பவுல் எடுத்து இந்த தண்ணீரில் வச்சு அப்படியே சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிங்கன்னா அது எல்லாமே உருகிடுங்க. ஒரு 2 நிமிஷம் உருகிடும். உருகந்தும் இந்த பவுல் எடுத்து தனியாக அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் தக்காளி சாறு 4 டீஸ்பூன். இந்த தக்காளி சாறும் நம்ம சேம் டபுள் பாய்லர் ப்ராசஸில் சூடு பண்ண போகிறோம். இப்போ 4 டீஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, அது 2 டீஸ்பூன் அளவுக்கு வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த வேக்ஸ், அது உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில் இருக்க ஆன்டி ஏஜிங் சுருக்கத்தை மறைத்து இளமையாய் வைத்துக்கொள்ளும். ஆன்டி ஆக்சிடென்ட் செல்கள் சேதமடைவதை தடுக்கும். ஹைட்ரேட்டிங் ஈரப்பதத்தை தக்க வைத்துக்கொள்ளும். ஏலக்காய் எண்ணெய் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், அலர்ஜியை குறைக்கும். 1 டீஸ்பூன் தக்காளி சாறு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக வேணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதிகமாக வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த தக்காளி சாறு பெரிய துளைகள், பருக்கள், சூரிய கதிர்களால் ஏற்படுது இல்லையா கருமை, அது எல்லாமே மறைத்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப பிரைட்டாக்குங்க. தக்காளியில் இருக்க விட்டமின் சி நம்ம ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப பளிச்சுனாக்க உதவியாக இருக்குது. ஒரே ஒரு பிஞ்சுனா ஜாதிக்காய் பவுடர் சேர்க்குறாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு க்ரீமியாக வந்துடுச்சு. இது நீங்கள் கருப்பு கலர் டப்பா இருந்தால் கூட அதில் டைட்டாக போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு 7 நாள் யூஸ் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் புதுசாக மறுபடியும் ரெடி பண்ணி 7 நாள் யூஸ் பண்ணலாம். இந்த வெயிலுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பர்வாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த க்ரீமை நீங்கள் 7 நாள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்க பருக்கள், தழும்புகள் எல்லாமே மறைந்து ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக க்ளோவாகிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மெட்ரோஸ் பியூட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.